சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்கன்னு கெஞ்சுவாங்க. இங்க வந்து நான் சாப்பாடு கொடுக்குறேன், ஆனா வந்து இவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, பிகு பண்ணுவாங்க. சார் எங்க வீட்டில் பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு ஒருத்தரை விட்டு ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடதான் வரமாட்டாங்க இல்லையா? நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். ஒரு கட்டு புதினா வந்து ஒரு கப் அளவுக்கு தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். காய வச்சிங்கன்னா அதுவும் பொடி பண்ணிங்கன்னா இது ஒரு 5 ஸ்பூன் தான் வரும், அவ்வளோதான். ஒரு கட்டு புதினா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும், ஆனால் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 கட்டு புதினா அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் வந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே நான் வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு கப் அளவுக்கு இதே கப்பில் நான் எல்லாமே சொல்கிறேன். ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. கால் கப் அளவுக்கு, ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து, கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து.
இப்போ பாருங்கள் அதே கப்பிலையே வந்து முக்கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு பச்சை பயிர் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா போட்டுக்கலாம் 3 கொத்தமல்லி இருக்கு இல்லையா அது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்பூன்லேயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்குவோம் இதே ஸ்பூன்லேயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் எல்லாமே ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு போடுங்க 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் இதெல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஏன்னா தனித்தனியாக வறுக்கணும்னு இல்லை இந்த பருப்பெல்லாம் வறுபடும் போதே எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வறுபட்டுறோம் பாருங்க 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும் இதுலேயே வந்து 4 இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே 25 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாமே ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் நான் ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன் புதினாவை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிருச்சு இதை இதில் சேர்த்துடலாம் ஏன்னா நீங்கள் தனியாக வறுக்கிறதோட இந்த மாதிரி பருப்போடு சேர்த்து வறுக்கும் போது என்னாகும் இது நல்லா வறுபட்டுறோம் மொறுமொறுன்னு அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வறுபட்டுட்டு இருக்கும் போதே நல்லா காய வச்ச புளி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை இதில் போட்டுடலாம் புதினா எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி நொறுங்கியிருந்தோம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு கருவேப்பிள்ளையும் புதினாவும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ எடுத்துடலாம் இதில் போட்டு புளி கூட நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இது 1/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இதுலேயே வந்து என்ன பண்ணலாம் இந்த புதினா பொடியை சேர்த்துக்கலாம் சட்டி கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா ஆற விட்டுருந்தோம் சூடாக இருக்க சாதத்தை எடுத்து தட்டில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா இதெல்லாம் செய்யறதுக்குள்ளே நல்லா ஆறிடுச்சு இன்னும் 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் நல்லெண்ணெய் அதெல்லாம் போட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோம் பாருங்கள் இப்போல்லாம் பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் வறுத்த வேர்க்கடலை இதில் போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டிங்கன்னா பசங்க வந்து சாதம் போட்டு கிளறி சாப்பிடும் போது அதுங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு வைங்களேன் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இப்போ நம்ம சாதம் கிளறி இருக்கோம்ல இதிலேயே வேர்க்கடலையும் போட்டுடலாம் இது வறுத்ததுன்றதுனால அதில் நான் சேர்த்துட்டேன் இப்போது இதில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான் பாருங்கள் இதிலேயே நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துட்டேன் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நீங்கள் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த பொடியில் கலந்து வச்சுக்கோங்க இப்போ நான் போட்டது எல்லாமே அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் நல்லாயிருக்கும்
இல்லை எனக்கு அந்த மாதிரி வேண்டாமா நான் செய்யும் போதே இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணால், சால்ட் எடுத்து இதில் போட்டுக்கலாம். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ வந்து ஒரு டப்பா எடுத்துங்க, கண்ணாடி டப்பாவா எது வேணாலும் உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. போட்டு இதை தண்ணி அதாவது ஈரம் படாமல் போட்டு வச்சுக்கோங்க. இட்லிக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொடி சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதான் இப்போ இட்லி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி புதினா சாதம், புதினா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்படி நல்லா ட்ராவலுக்கெலாம் போகும்போது இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னு வைங்களேன், சும்மா சூப்பராக இருக்கும். உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக நல்லா வந்து புதினா பொடி வச்சுட்டு நல்லா ஒரு சாதம் செஞ்சுருக்கோம். நல்லா தோணும், சூப்பராக இருக்கு. அருமையா இருக்கு, உண்மையா. இந்த மாதிரி பொடி நான் வந்து இது வரைக்கும் நான் சாப்பிட்றதே இல்லை வாழ்க்கையில். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண முடியாதவங்க நம்ம வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இனிமேல் இது கிடைக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பொடி, நல்லா ஜம்முன் இருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட பிடிக்கலை அப்படின்னா நெய் கூட ஊற்றி சாப்பிட்றதுனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இட்லி பொடிக்கு அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தான் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு வாய் ஊறிட்டே இருக்கு, பேசக்கூட முடியலன்னு. நீங்கள் அடுத்த ஊரில் எப்படா போடலான்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட் ஜம்மன் இருக்கு. உங்களுக்குமே நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்ல ஜம்மன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட மச்ச சமையல், தேங்க்யூ. என்ன புளி சார், இது புதினா, புதினா சாதம் வந்துச்சா? வந்துச்சுங்க. சிதம்பரம் வந்துச்சா? அம்மா எப்படிமா இருக்கு? ஆனால் யாரா இருக்குப்பா? இல்லை கவிஸ் நீ என்ன பண்ற? பூண்டு துடிச்சிட்டு இருக்கியா கவியரசி? அங்கிட்டு காட்டு, அழகா இருக்க. இன்னைக்கு நல்லா புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு சூப்பரா ஒழுஞ்சிக்கிட்டு பாரு. நல்லா மாஸ்டர் மாஸ்டர் கோயிங்க சராதா. கார்த்திக் ஒண்ணு, கவியரசி வா, நீ எடுத்துக்க வா. சும்மா அது ஒழிஞ்சிட்டுலாம் இருக்க கூடாது. வராங்க வாங்க வா கவியரசி வா. பாருங்க எங்க வீட்டுல இவ்வளவுதான், சாப்பிடு சாப்பிடுன்னு நான் வந்து எல்லாரையும் கெஞ்சணும். நான் சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்கன்னு கெஞ்சுவாங்க. இங்கே வந்து நான் சாப்பாடு கொடுக்குறேன், ஆனால் வந்து உங்களெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, இது பண்ணுவாங்க. இதே இட்லியும் ஏன்னா எல்லாமே டேஸ்ட் பார்க்கணும்ல. நான் கையிலே பிரித்து கொடுக்குறேப்பா. உங்களுக்கு சொல்கிறா அப்படிதானே? எத்தனை வயசானாலும் நம்ம அம்மா ஊட்டுற மாதிரி வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை சாப்பிடுங்க, அடுத்து பொங்கல் வருது. பொங்கல் ஆமா எங்க வீட்டுல பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு ஒருத்தரை விட்டு ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடதான் வர மாட்டாங்க இல்லையா?